வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வந்து மாடி தோட்டத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக பூத்திருக்கிற பூக்கள், அது மட்டும் இல்லாமல் தானே முளைச்ச செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து மாடி தோட்டத்தில் பார்க்கலாம். மாடி தோட்டம் வந்து ஃபஸ்ட் வைக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சின்ன சின்ன பாட் கொண்டு மெதுவாக நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த திருநீற்று பச்சை, துளசி, இந்த மாதிரி பிளான்டெல்லாம் நம்ம வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதுவாக வளர்ந்து வந்துட்டு அதுவாக திரும்ப விதைகள் விழுந்து நிறைய செடிகள் வந்துடும். அது மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பிளான்ட். அந்த மாதிரி நம்ம விதைகள் கொண்டு வளர்க்குற பிளான்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் மாடி தோட்டத்தை நல்லபடியாக பராமரிச்சிட்டிங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த செடிகள் வந்து ரொம்ப அழகாகவே பூக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பிளான்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோஸ் பிளான்ட்டும் அப்படி தான், நாட்டு ரோஸும் பன்னீர் ரோஸும் அந்த மாதிரி தானாகவே அற்புதமாக பூக்க ஆரம்பிச்சிரும். பட் குட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் கூட கவனிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம போன தடவை விதை போட்டது, இந்த தடவை வந்து பாட்டிலேருந்து அதுவாகவே செடி முளைச்சிட்டு வந்துடுச்சு. அந்த மாதிரியே தான் கனகாம்பரம், நாற்று, இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவாக வந்து விதைகள் தெரித்து முளைக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொடி ரோஸாகவும் நம்ம வளர்த்துக்க முடியும். இந்த சுண்டைக்காய் பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா, தானாகத்தான் வந்ததுங்க, இப்போ வந்து சுண்டைக்காயே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சப்போட்டா வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சது தான், இப்போ வந்து நிறைய காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, டெரஸில் நம்ம லெமன் பிளான்ட்டும் நிறைய காய்கள் வந்து ஒரு 3 வருஷமாக இதே ஹைட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி செவ்வந்தி வந்து பார்த்திங்கன்னா, ஒன் டைம் வச்சிட்டிங்கன்னா அழியவே அழியாது. சீசன் பூ தான் அப்படின்னாலும் பாருங்கள், இன்னும் வெயில் வந்துருச்சு, பூத்துட்டு தான் இருக்குது. இந்த கொடி சம்பங்கி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து வெயில் காலத்தில் தான் சீசன். இந்த மல்லி, முல்லை, ஜாதி இதெல்லாம் பூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொடி சம்பையும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும். ஒரு சின்னதாக ஒரு கிளையை கொண்டு நம்ம வச்சோம் அப்படின்னாலே வந்து நல்லா தலைஞ்சு வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும். கொத்து கொத்தாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகாக பூத்திருக்கும். அதே சமயம் இந்த பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தேனீக்களை ஈர்க்கிற சக்தி அதிகம். எங்கிருந்து தான் தேன் வந்து இதில் தேன் எடுக்க வரும்னு தெரில. அந்த தேன் பூச்சிகள் நிறைய காலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளான்டில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, காய்கறி செடிக்கும் இந்த மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த பிளான்ட்டை வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பிளான்ட் தான் இந்த கொடி சம்பங்கி. இந்த கொடி சம்பங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3 நாள் 4 நாள் வந்து அப்படியேவே இருக்கும். இந்த பூக்கள் வந்து செடியிலையும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சுட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கோர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சாமி ஃபோட்டோவுக்கு போடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டாக கோல்டன் க்ரீன் மாதிரி மாறிடும். ரொம்ப அழகாகவே இருக்கும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா, இதை நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாயிரும். நல்ல ஒரு வெயிலில் வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. நீங்கள் சாயந்தரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக வாடின மாதிரி இருக்கும். ஏன்னா டெரஸில் ரொம்ப வெயில் இருக்குது இல்லையா, அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலே ஃப்ரெஷ் ஆயிரும். ரொம்பவே சூப்பரான ஒரு பூ, அருமையான ஒரு பிளான்ட் அப்படின்னா இந்த கொடி சம்பங்கியே சொல்லலாம். நீங்கள் டெரஸில் வந்து கார்டன் வைக்கிறவங்க வந்து இந்த ஒரு பிளான்ட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மல்லி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, பட் இது வந்து மல்லி அளவுக்கு நம்ம செடியாக கட் பண்ணோம் அப்படின்னாலும் பூக்கும், பட் அந்த அளவுக்கு இதாக இருக்காது. கொடியாக போகும்போது பார்த்திங்கன்னா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், பூக்களும் நிறையவே கொடுக்க ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொத்து கொத்தாக ரோஸ் பிளான்ட் பூக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் காய்கறி வேஸ்டேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையே நம்ம வந்து உரமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிளான்ட் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா வளர ஆரம்பிச்சிரும். மற்றபடி மற்ற உரங்கள் கொடுக்கறத விட இந்த உரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளாக நிறையா அதுக்கு சத்துக்கள் கொடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்து வளரும். அதே சமயம் நம்ம வந்து பூக்கள் பறிக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பறிக்கணும். கொத்தாக பூத்திருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நம்ம அந்த கிளையோடு சேர்த்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு
குட்டி கிளை அழகாக எடுத்து வந்து அந்த பிளான்ட் வந்து பப்பியாக வளர ஆரம்பிக்கும். பக்கத்தில் இருக்கிறதுலையும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு நாலு மொட்டு எடுத்திருக்குது. அந்த மாதிரி எடுக்கணும்னா அப்படி தான். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட் தான், பட் பட்டன் ரோஸு. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் நாட் ரோஸ் ஆகட்டும் பன்னீர் ரோஸ் ஆகட்டும் நம்ம வந்து வளர்த்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி பிளான்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேனட்டு கடையில் நம்ம வச்சு சேஃபாக வளர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லாவே இருக்கும். ரோஸு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பராமரிப்பு இருந்துச்சுன்னா தான் நிறையா பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்னிங்.